ஸோ கொஞ்சமாக கொஞ்சமாக கம் போட்டு வந்து கொட்டிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து ரொம்ப உங்களுக்கு உங்ககிட்ட கம் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அவ்வளோவா வந்து யூஸே வந்து ஆகவே இல்லை. இது இந்த ஷீட்டு வந்து நம்ம தான் ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுவோம். நான் நிறையா பேர் வந்து இந்த வெல்வெட் ஷீட் யூஸ் பண்ணுவீங்க, யூஸ் பண்ணாதவங்களும் இருப்பீங்க, யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இதை பற்றி. இது வந்து ரொம்ப சொரசொரான்னு இருக்கும், அப்புறம் அதே நேரத்தில் வந்து சாஃப்டாகவும் இருக்கும். எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும், அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இதை டெக்கரேட் பண்ணணும். ஸோ என்னப்பா டெக்கரேட் பண்ணாலும் கிளிப் இருந்துச்சு. ஸோ கிளிப் எடுத்து குத்தி விடுமோ அப்படின்னு குத்தி விட்டு அழகாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி எனக்கு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சு காட்டுறேன் இப்படி இருக்கா. இவருங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ தெரியுதா? தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். நான் தான் சொன்னேன்ல இந்த மாதிரி பென்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ போட்டேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ தான் என் ரெகுலரான வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பை பை. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள் அழகாக இருக்குது. இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிற்க வைக்கிது பாருங்கள், இப்படி நிற்கிது, அழகாக இருக்குது. நான் வந்து ரொம்ப டெக்கரேஷன் பண்ணல, இப்படி தான் நார்மலாக தான் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து நார்மலாக இங்கே வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ பை பை. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.